கனிமொழி வண்டவாளம் தண்டவாளத்தை ஏறிட்டு பாருங்க. பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க மது விளக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க மது விளக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏதாவது எடுத்திருக்கீங்க, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, நாங்க எப்ப சொன்னா மது விளக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அதாவது அதாவது பொய் சொல்றதுக்கு இவங்கள மாதிரி மிஞ்சின ஆளுக்கு யாரும் கிடையாது திமுக காரங்க மாதிரி, அதுவும் அந்த கருணாநிதி குடும்பத்துல பாருங்க. இருவர் அவர் அண்ணன் இதோட பேசுறது சீன் போடுறாரு, ரொம்ப பேச்செல்லாம் பாருங்க. இவங்க ரோட்ல நடந்து கத்துனாங்க, நாங்க வந்தா மது விளக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு மீட்டிங் மீட்டிங் பேசுறாங்க பாருங்க. அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லியாச்சுப்போம், கனிமொழி சொல்லியாச்சு. இவங்களெல்லாம் கொண்டு பதவியில வச்சா பிறகு அந்த நாடு உருப்பிடுமா? இப்படி ஆட்கள் தான் கொண்டு ஓட்டு போட்டு நீங்க வந்து ஜெயிக்க வச்சீங்கன்னா அவங்க உங்களை வந்து அடிமைத்தனமா தான் பார்ப்பாங்க. உண்மையிலே இதான் நடக்கும் பாருங்க. ஒரு பத்திரிகை கேட்டு பதிலி சொல்ல முடியல, ஏன்னா சொன்னதுக்கப்புறம் உண்மை இல்லை. இன்னும் வீடியோ இருக்கு நிறைய, அதாவது எலெக்ஷன் டைத்துல அவங்க பூரா பேசும்போது இல்லைங்க. அதாவது அவங்களுடைய அந்த மனநிலையை பாருங்க, எப்படினாலும் போய் சொல்லுங்க. ஏ தூத்துக்குடியில எலெக்ஷன் டைத்துல அவங்க பேசியிருக்காங்க, ரெக்கார்டிங்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, மக்களுக்கு தெரியும். இப்படியும் அதாவது பட்ட பொய் சொல்றாங்க பாருங்க. அதாவது பொய் சொல்றதுக்கே பிறந்திருக்கோம் இவங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த குடும்பம் தான் இந்த கருணாநிதி குடும்பம் தான், கோபாலபுரம் குடும்பம் தான் உண்மையிலே பாருங்க. அந்த மக்களுடைய ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க வரல சரியான ஒரு மீடியால வந்து. அதாவது பாருங்க, வீட்டில் சாப்பிட்டு இருந்து அது பேட்டி கொடுக்கு, அதுக்கு என்ன இப்போ ஏர் கண்டிஷன் குரூப்ல இருந்து சாப்பிட்டுட்டு வாழ்ற ஒரு பத்திரிக்கை ரெண்டு பேடி கொடுக்குங்க, அவங்க பேசுறது தான் பாருங்க. வகவையா சாப்பிட்டு இது பாருங்க, கள்ளாச்சாரியம் குடிச்சு மக்கள் 20 பேர் 25 பேர் இறந்து போனோம் ஸ்கூலில் படத்துல. இந்த மக்களுக்கு அவங்களுக்கு கவலையா இருக்கு, மக்களை இன்னும் நீங்க மக்கள் வந்து இன்னும் ஒரு அந்த புதிய வரமாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டாமா? ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி மாறி போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் தமிழ்நாட்டில் இவனு வந்த அந்த விதை விதைச்சது அந்த திமுக திராவிட இந்த விதை விதைச்சது இன்னும் இன்னும் விளைஞ்சிட்டு தான் இருக்கு. அது என்னைக்கு முடியும் அன்னைக்கு தான் தமிழ்நாடு, அது என்னைக்கு வந்து வளராமல் போதும் அன்னைக்கு தான் தமிழ்நாடு உண்மையில வளரும், நல்லா இருக்கும். இன்னும் அது மக்கள் தான் அது வந்து முன் வரணும். அந்த விவசாயம் பண்ணாங்க, திராவிட விவசாயம் அதை அழிச்சிருங்க, அந்த விதையே வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு, அது இருக்குது தண்ணி தமிழ்நாடு ஒரு நாள் இருக்காது. இதுதான் உண்மை பாருங்க. பொய் பச்சை பொய் சொல்கிறான் ஒன்று, அவர் பேசுறது பூரா ரிட்ட விதாக தான் இருக்கும். நம்மகிட்டயே வாங்கி சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஆப்பு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தையே நல்ல அவன் வந்து அனுபவிச்சுட்டு உங்களை தான் சுற்றான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. திருப்பி அவனுக்கே வந்து ஓட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்க, அவனை வந்து அந்த பதவியில் கொண்டு வச்சு அவங்க என்ன செய்வான், ஒரு ஒரு நாள் நன்மை செய்ய மாட்டாங்க. அதனால இந்த திராவிடன்ற விதையை வந்து நீங்கள் வந்து என்னைக்கு போட்டு எரிச்சு இது பண்ணுறீங்களோ மண்ணோட மண்ணா அது, அதாவது விதைக்க முடியாமது வளைய வளரக்கூடாது. அப்படி ஒரு வழி பண்ணால் தான் தமிழ்நாடு முன்னேறும்.